வணக்கம் இது சமூகம் டிவியின் இந்திய பாதுகாப்பு செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சவுதி அரேபிய கடற்படையுடன் முதல் முறையாக கூட்டு பயிற்சியில் இந்திய கடற்படை மாநிலங்களுக்கு மேல் ஒன்று புள்ளி ஒரு கோடி தடுப்பூசிகள் விநியோகம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல் ஜூன் மாதத்தில் தொழில் உற்பத்தி பதிமூன்று புள்ளி ஆறு சதவீதம் உயர்வு வட இந்தியாவில் பல மாநிலங்களில் வெள்ளம் மின்னல் தாக்கியதில் எழுபத்தி ஒரு பேர் உயிரிழப்பு கிழக்கு லடாக்கின் கோக்ரா மலைப்பகுதியில் சீன படைகள் முற்றிலும் வாபஸ் நாட்டிலேயே முதன்முறையாக ட்ரோன் தடையவியல் ஆய்வகம் மற்றும் ஆராய்ச்சி மையத்தை ஆரம்பிக்கும் கேரள காவல்துறை சுதந்திர தினத்தன்று நியூயார்க் டைம்ஸ் சதுக்கத்தில் இந்திய தேசியக் கொடி தென்னிந்தியம் ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளில் இறங்கிய ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு சவுதி மற்றும் இந்திய நாடுகளுக்கு இடையே வளர்ந்து வரும் உறவுகளை அடுத்து தற்போது முதல் முறையாக இந்திய கடற்படையின் ஐ என் எஸ் கொச்சி சவுதி கடற்படையுடன் கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறது அல் முகமது அல் ஹிந்தி டுவெண்டி டுவெண்டி ஒன் என்ற பெயரில் இந்த பயிற்சி கடற்கரை மற்றும் கடற்பகுதியில் நடைபெற்று வருகிறது இந்த பயிற்சி கடந்த திங்களன்று ஆரம்பமாகியது கொல்கத்தா ரக போர்க்கப்பல்களில் ஒன்றுதான் ஐ என் எஸ் கொச்சி ஆகும் இந்தியாவிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்ட இந்த கப்பல் தற்போது மேற்கு கடற்கட்டளையகத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது அபுதாபி கடலோர பகுதியில் எமிரேட்ஸ் நாட்டுடன் பயிற்சியை முடித்து தற்போது சவுதி கடற்படையுடன் பயிற்சி மேற்கொண்டுள்ளது ராணுவ தளபதி நரவனே அவர்களின் சவுதி மற்றும் எமிரேட்ஸ் நாடுகளுடனான பயணங்களை அடுத்து இந்த நாடுகளுடனான இந்திய உறவு அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மாநிலங்களுக்கு மேலும் ஒன்று புள்ளி ஒன்று கோடி தடுப்பூசிகளை விநியோகிக்கும் நடவடிக்கையில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியாவில் கடந்த ஜூன் மாதம் ஓராம் திகதி முதல் பதினெட்டு வயதான அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி போடும் திட்டம் நடைமுறையில் இருந்து வருகிறது இந்த திட்டத்துக்காக மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் மத்திய அரசு இதுவரையில் ஐம்பத்தி நான்கு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு கோடி தடுப்பூசிகளை விநியோகம் செய்துள்ளது இவற்றில் ஐம்பத்தி இரண்டு கோடியே தொன்னூற்றி ஆறாயிரத்து நானூற்றி பதினெட்டு டோஸ் தடுப்பூசிகள் பயன்படுத்தப்பட்டுவிட்டன இரண்டு கோடி கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்து ஐநூற்றி முப்பத்தி மூன்று டோஸ் தடுப்பூசிகள் மாநிலங்களிடமும் யூனியன் பிரதேசங்களிடமும் தனியார் ஆஸ்பத்திரிகளிடமும் கையிருப்பாக உள்ளன இந்த நிலையில் மேலும் ஒரு கோடியே ஒன்பது லட்சத்து எண்பத்தி மூவாயிரத்து ஐநூற்றி பத்து தடுப்பூசிகளை விநியோகிக்கும் நடவடிக்கையில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது இந்த தகவல்களை மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது ஜூன் மாதத்தில் தொழில் உற்பத்தி பதிமூன்று புள்ளி சதவீதம் உயர்ந்துள்ளதாக தேசிய புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது கடந்த ஜூன் மாதத்தில் இந்தியாவின் தொழில் உடி பதிமூன்று புள்ளி ஆறு சதவீதம் அதிகரித்துள்ளது உற்பத்தி துறை சுரங்கம் மின்சாரம் ஆகிய துறைகளில் உற்பத்தி கணிசமாக உயர்ந்ததுதான் இதற்கு காரணம் என்று தேசிய புள்ளியியல் அலுவலகம் கூறியுள்ளது இது தொடர்பாக தேசிய புள்ளியியல் அலுவலகம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டின் தொழில்துறை உற்பத்தி சென்ற ஜூன் மாதத்தில் பதிமூன்று புள்ளி ஆறு சதவீத வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் பதினாறு புள்ளி ஆறு சதவீதமாக வீழ்ச்சி அடைந்திருந்தது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூனில் தயாரிப்பு துறையின் உற்பத்தி பதிமூன்று சதவீத வளர்ச்சியை கண்டுள்ளது அதேபோன்று சுரங்கத்துறையின் உற்பத்தியும் இருபத்தி மூன்று புள்ளி ஒரு சதவீதம் உயர்ந்துள்ளது மின்சார துறையின் உற்பத்தி ஜூனில் எட்டு புள்ளி மூன்று சதவீத வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது நடப்பாண்டின் ஏப்ரல் ஜூன் வரையிலான மூன்று மாத காலத்தில் ஐஐபி நாற்பத்தி ஐந்து சதவீதம் வளர்ச்சி அடைந்துள்ளது கடந்த ஆண்டின் இதே காலாண்டில் இத்துறையின் வளர்ச்சி முப்பத்தி ஐந்து புள்ளி ஆறு சதவீதம் பின்னடைந்துள்ளது கொரோனா பேரிடரால் கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் தொழிலக உற்பத்தி பதினெட்டு புள்ளி ஏழு சதவீதம் வீழ்ச்சியடைந்தது இந்த வீழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபது ஏப்ரலில் ஐம்பத்தி ஏழு புள்ளி மூன்று சதவீதமானது என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வட இந்தியாவின் பல மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கு மற்றும் மின்னல் தாக்கியதில் எழுபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் ஜூலை பத்தொன்பது முதல் பெய்து வரும் பருவமழையால் இமாச்சல பிரதேசத்தின் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது காஷ்மீரில் பதான்கோட் ஜம்மு நெடுஞ்சாலை வெள்ளத்தால் துண்டிக்கப்பட்டுள்ளது தாவி என்ற இடத்தில் மின்னல் தாக்கியதில் இரு சிறுவர்கள் உட்பட பதினொரு பேர் உயிரிழந்துள்ளனர் இதேபோல் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசத்திலும் மின்னல் தாக்கி நாற்பத்தி இரண்டு பேர் வரை பலியாகியுள்ளனர் அதிகபட்சமாக அலகாபாத்தில் பதினான்கு பேரும் ஜெய்ப்பூரில் பன்னிர രണ്ട് പേരും മിന്നൽ താക്കി താങ്ക ഉയുള്ള கிழக்கு லடாக்கின் கோக்ரா மலைப்பகுதியிலிருந்து சீன படைகள் முழுவதுமாக விலக்கிக் கொள்ளப்பட்டுவிட்டன இந்தியா சீனா ராணுவ தளபதிகள் மட்டத்திலான பனிரெண்டாவது சுற்று பேச்சுவார்த்தையைத் தொடர்ந்து கோக்ராவில் படை குறைப்பை தொடங்கிய சீனா நேற்றுடன் அப்பணியை நிறைவு செய்தது இந்தியப் படைகளும் ஓரளவு திரும்பப் பெறப்பட்டுள்ளன சீனாவுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தையில் ஈடுபடவும் இன்னும் சில இடங்களில் சீன படைகளை அந்நாடு திரும்ப அழைத்துக் கொள்ளவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என இராணுவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டிலேயே முதன்முறையாக ட்ரோன் தடையவியல் ஆய்வகம் மற்றும் ஆராய்ச்சி மையத்தை கேரள காவல்துறை தொடங்க இருக்கிறது முதலமைச்சர் பினராயி விஜயன் திருவனந்தபுரத்தில் வெள்ளிக்கிழமை இதனை ஆரம்பித்து வைக்கவுள்ளார் அரசு மற்றும் தனியார் கூட்டு முயற்சியில் இந்த மையம் செயல்படுத்தப்பட இருக்கிறது ட்ரோன் பயன்பாடு மற்றும் ட்ரோன் மூலம் வரும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் விதமாக இந்த மையம் அமைக்கப்படுவதாக ஏடிஜிபி மனோஜ் ஆப்ரஹாம் தெரிவித்துள்ளார் சுதந்திர தினத்தன்று அமெரிக்காவின் நியூயோர்க்கின் புகழ்பெற்ற டைம் சதுக்கத்தில் இந்திய தேசியக் கொடி ஏற்றப்படும் என வாழ் இந்தியர் சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது இருபத்தி ஐந்து ஆடி உயர கம்பத்தில் ஆறு ஆடிக்கு பத்து அடி அளவுள்ள தேசியக் கொடியை நியூயோர்க் இந்திய தூதர் ரந்தீர் ஜெயில்ஸ்வால் ஏற்றி வைப்பார் சுதந்திர தினத்தையொட்டி டைம்ஸ் சதுக்கத்தில் இருபத்தி நான்கு மணிநேர கொண்டாட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் எம்பையர் ஸ்டேட் கட்டிடமும் இந்திய மூவண்ண நிறங்களால் ஒளிரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிபயங்கர தீவிரவாத இயக்கமான ஐஎஸ் அமைப்பு தனது அமைப்பில் இளைஞர்களை சேர்க்க தென்னிந்திய மொழிகளை பயன்படுத்துவதாக என்ஐஏ தெரிவித்துள்ளது இது குறித்து பேசிய என்ஐஏ அதிகாரி ஒருவர் கடந்த ஆறாம் திகதி கர்நாடகாவில் நடத்தப்பட்ட சோதனையை தொடர்ந்து ஜோப்ரி ஜவஹர் என்பவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்தார் ஜவஹரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஐஎஸ் அமைப்பினர் மலையாள மொழி மூலம் இளைஞர்களை மூளைச்சலவை செய்வது கண்டறியப்பட்டதாகவும் தீவிர உறுப்பினர் சேர்க்கைக்கு பல்வேறு இணையதளங்களை உருவாக்கியதாகவும் அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க